படைத்தேர்வில் சந்திராபதி விற்கப்பட்டாள். நாட்டுக்குள் நடந்த சூதாட்டத்தால் பாஞ்சாலி பணையப்பட்டாள். எத்தனை கொடுமைகள் பெண்களுக்கு! ஆனால் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிந்து வீறு கொண்டு எழுந்து வருகிறது பெண்ணினம். பெண் என்பவள் வீட்டை ஆள்பவள் மட்டுமல்ல, நாட்டை ஆளும் திறம் படைத்தவள். ஆண் அரசர்களே வெள்ளையிடம் போரிட்டு தோற்ற போது தன் கணவனை இழந்த நிலையிலும் போராடி வெள்ளையனை வெளியேற்றி வீர முழக்கம் கொண்டவர். வீர முழக்கம் மீட்டு வெளியேற்றியவர் வேலு நாச்சியார். நம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதன் பெண் தற்கொலை படை வீராங்கனை குயிலி. தன் காற்றிலம்பை கத்தியாக்கி கலற்றிய புரட்சி கவி கண்ணகி. எதிர்ப்பவன் அவதாரம் என்றாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என்ற மான தமிழச்சி மண்டோதரி. பருவத்தை தமிழுக்கு ஈண்டு தமிழ் மணந்த ஔவையார். தன் திலகம் இழந்த மங்கையினும் ரத்த திலகமிட்டு நாட்டை காக்க வந்த மங்கம்மாள். வீரவாள் ஏந்தி வெற்றி முரசு கொட்டியவர் ஜான்சிராணி. கைலாயத்தை தன் கைகளால் கடந்து பக்தியின் சிகரம் தொட்டு 63 நாயன்மார்களில் பெண் ஒருவராய் திகழும் காரைக்கால் அம்மையார். பெண் புரட்சி எனக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். பெண் மருத்துவராவதை மறுத்த பெண் உலகமே இன்வாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி இலவச மருத்துவம் அளித்த ஐடா சோபி இஸ்கட்டர். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாங்கிருதம் அம்மையார். முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரிபாய் பூனே. எழுத்தாணி பிடித்து நிமிர்ந்து நடந்த கவிப்புலி நற்றல்லை. கவிக்குயில் தென்றலாய் கலந்திருந்த சரோஜினி நாயுடு. கம்பீரத்தின் அடையாளமாக விளங்கிய இந்திரா ஒற்றை விரல் உத்தரவு தமிழகத்தையே கட்டி வைத்த ஜெயலலிதா. காக்கி சட்டையில் போர்க்குறாவாய் சிறகடித்த கிரண்பேடி. ஒலிம்பிக் பறவையில் பறந்து கொண்டிருக்கும் பி சிந்து. விண்ணில் பறந்து விண்ணில் கலந்த கல்பனா சாவ்லா. தமிழ்நாட்டின் முதல் பேருந்து ஓட்டுநர் வசந்தகுமாரி. தமிழ்நாட்டில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற எஸ் விஜயலட்சுமி. தமிழ்நாட்டில் ஜெஸ் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வென்ற பெண் வீராங்கனை வைசாலி. இன்னும் குறைவே அதனால் வீர தமிழச்சியே நிமிர்ந்த நன் நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத செருக்கும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதை. உன் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு ஒரு சரித்திரமாக வேண்டும் என்று கூறி வீரமும் மானமும் எங்களின் உடைமை, வீழ்த்திற நினைப்பது எதிரியின் மடமை. அனைவருக்கும் மகள் தின வாழ்த்துக்கள் கூறி